தமிழக எதிர்க்கட்சித் தலைவரும் அஇஅதிமுக இடைக்கால பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை புதுதில்லியில் இன்று சந்தித்து பேசினார் எடப்பாடி பழனிசாமி நேற்று மாலை சென்னையிலிருந்து தில்லி சென்றார் இன்று காலை அவர் அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அமைச்சருடன் அரசியல் பேசவில்லை என்றும் தமிழக மக்களின் நீண்டகால கோரிக்கையான காவிரி கோதாவரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றுமாறு அமைச்சரிடம் தாம் வலியுறுத்தியதாகவும் கூறினார் தமிழகத்தில் நிலவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரிப்பு ஆகியவை குறித்தும் அமித்ஷாவிடம் விளக்கியதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார்